எல்லா புகழும் இறைவனிக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் நானே வருவேன் படத்தை பற்றி பார்ப்போம். இது வந்து நம்ம தனுஷ் நடிப்பில் வெளில வர படம். இந்துஜா ரவிச்சந்திரன் அவங்க தான் வந்துட்டு தனுஷ்க்கு பேரா பண்ணுறாங்க. இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம செல்வராகவனுடைய டைரெக்ஷனில் வெளில வர படம். யுவன் சங்கர் ராஜா வந்துட்டு மியூசிக் பண்ணுறாரு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா யோகி பாபு வந்துட்டு காமெடி ரோலில் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். செல்வராகவன் படத்தை பொறுத்த வரைக்கும் காமெடிங்கிறது தனியாக ட்ராக் இல்லாமல் ஒரு மைல்டாக போயிட்டுருக்கோம். நல்லாயிருக்கும் படம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலைப்புலி எஸ்தானும். சினிமாட்டோகிராஃபி வந்து அரவிந்த் கிருஷ்ணன் இருக்குது. ஆனால் யாமினி ஒருத்தவங்க பண்ண போகிறதா நடுவில் சொல்லியிருந்தாங்க. பட் அது என்ன இஷ்யூங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு தனுஷோட ஏதோ காம்ப்ரமைஸ் ஆகலை, அவங்க வந்து ஒத்து போகலை அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூவில் வந்துட்டு அவங்க விலகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மை போயின்னு தெரில. இந்த படம் வந்து ஃபைனல் ஷெட்யூல் போயிட்டுருக்குது. அநேகமாக இந்த மந்த் எண்டில் ஷூட்டிங் முடிஞ்சிடும். இன்றைக்கி ஒரு நியூ போஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க. போஸ்ட்டு பார்க்குறதுக்கு செம்மையாக கெத்தாக இருக்குது. தனுஷ் வந்து ஸ்மோக் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி. ஸோ இந்த படம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அநேகமாக எப்படி பார்த்தாலும் மே ஜூனில் இந்த படம் வெளியே வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏப்ரலில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சொல்ல முடியாது எந்த நேரத்தில் வேணாலும் எந்த அப்டேட் வேணாலும் வரலாம். இந்த மந்த் எண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு நல்ல அப்டேட் ஒன்று வரும் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். டீசர் ட்ரெய்லர் ஏதோ ஒன்று நிச்சயமாக வரும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பார்க்கலாம் பொறுத்திருந்து.